அனைவருக்கும் அன்பு வணக்கம். முழு ஊரடங்கு நாளையிலிருந்து, இந்த முதல் அலையில் கூட அந்த சனி ஞாயிறு இது மாதிரி சில நேரங்களில் வந்து முழு ஊரடங்குன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் மட்டும்தான் காய்கறி கடைகள் மளிகை கடைகள் இயங்காமல் இருந்தது. ஆனால் முதல் தடவையாக இந்த இரண்டாவது அலையில் அந்த காய்கறி கடைகள் மளிகை கடைகளுக்கு கூட வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. தள்ளுவண்டியில் கொண்டு வந்து விற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கசப்பு மருந்தையும் தாண்டி சர்ஜரி பண்ண வேண்டிய நேரம், எல்லாம் தாங்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த செயினை பிரேக் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்காரு, ஊரடங்குன்னா முழு ஊரடங்கு. எப்படி இருக்குன்னா ஒரு காக்கா குருவி கூட ரோட்டில் நடமாட முடியாது, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லப்போனால் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தான் வந்து தொடர்ந்து இதை வலியுறுத்தி பேசிட்டு வராங்க. முழு ஊரடங்கு வேணும் வேணும், செயினை பிரேக் பண்ணணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு. அவங்க வந்து அரசியல் ஆதாயங்கள், மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓட்டு வருமா அப்படின்றத பற்றிலாம் நினைக்கல. ஆரம்பத்திலிருந்தே அவங்க இதைத்தான் சொல்லிட்டு வராங்க. அந்த விஷயத்தில் வந்து அரசியலுக்கும் மீறி ஒரு மருத்துவராக மக்கள் நலனில் அக்கறை கொண்டு பேசி அவங்க ரெண்டு பேருக்கும் நமது நன்றி. இது வந்து கசப்பு மருந்தையெல்லாம் தாண்டி சர்ஜரி பண்ண வேண்டிய நேரங்க. சில வியாதி வந்து மருந்து கொடுத்தா குணமாகும், சில வியாதிக்கு வந்து ஆப்ரேஷன் தான் ஒரே வழி அப்படின்ற நிலைமை. இன்றைக்கி வந்து தொற்று அதிகமாகிட்டே போகுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு பூஞ்சை வெள்ளைப்பூஞ்சை அப்படின்னு அது வேற வந்து ஒரு பக்கம் மிரட்டி நிற்குது. அதனால் இந்த முழு ஊரடங்கு அப்படின்றது வேற வழி இல்லாத, தவிர்க்க முடியாத விஷயம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தல் முடிவுகள் வரத்துக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தாருங்க, முழு ஊரடங்கெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு. ஆனால் பதவிக்கு வந்த பிறகு நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய அவசியம். இதுதான் அரசியல். எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன ஒன்றா பேசலாங்க, ஆனால் ஆளுங்கட்சியாக பதவியில் வந்து உக்காந்த பிறகு தான் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, என்ன மாதிரி முடிவெடுக்கணும் அப்படின்றது தெரியும். இதை பார்த்த பிறகாது இனிமேலாவது எதிர்கட்சிகள், அது மாநிலத்திலையாக இருக்கட்டும் இல்லை மத்தியிலையாக இருக்கட்டும், வாய்க்கு வந்தபடி பேசுறது, அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகளை குறை சொல்லணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எதையாவது பேசிட்டு வருது அப்படின்றத நிறுத்தி ஆகணும். பதவிக்கு வந்தாதான் அந்த கஷ்டம் என்ன அப்படின்றது தெரியும். திமுக இப்போ புரிஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துல பேசும்போது முழு ஊரடங்கு அப்படின்றது தீர்வாகாது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாருங்க. அப்போவே நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது என்னென்னா மக்கள் மத்தியில் ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துருச்சு. ஏற்கனவே ரெண்டு வாரம் நிறைய கட்டுப்பாடுகள் அப்படின்னும்போது பொழப்பை பார்க்க முடியல. ஏன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க, டாக்ஸி ஓட்டுறவங்க, தினக்கூலி தொழிலாளர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன நினச்சிருந்தாங்கன்னா, ஆ முதலமைச்சரே சொல்லிட்டாரு முழு ஊரடங்கு தீர்வாகாது அப்படின்னு, அப்போ இனிமேல் வந்து முழு ஊரடங்கு இருக்காது, திங்கக்கிழமையிலேருந்து பொழப்பை பார்க்க போகலாம், ஏதோ கையில் காசு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் சனிக்கிழமை அன்னைக்கு கடுமையான கட்டுப்பாடுகளோட ஊரடங்கு அப்படின்னும்போது அவங்கெல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் இப்போ அந்த 1ஆம் தேதி வேறு வரப்போகுது, அடுத்த வாரம் வீட்டு வாடகை கொடுக்கணும், இப்போ ஏற்கனவே இந்த கரண்ட்டு பில்லு கட்டணுன்றது ஒன்று ஓடிட்டுருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வி எழுந்துள்ளது. தொற்று வந்து அதிகரித்து கொண்டே போகிறது. இதில் சில பேர் கேட்கலாம், என்ன சார் ரெண்டு வாரம் ஊரடங்கு போட்டாங்க, ஊரடங்கு போட்டால் நீங்கள் செயினை பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ திங்கக்கிழமையிலேருந்து குறையினால இது ஏறிங்கனே போதே அப்படின்னா, அது அப்படி கிடையாதுங்க. இதில் ரெண்டு விஷயம், இந்த 14 நாள் அதாவது இன்றைக்கு வரைக்குமான அந்த கட்டுப்பாடுகள், இதனுடைய பலன்கள் வந்து திங்கக்கிழமையிலேருந்து தான் தெரிய ஆரம்பிக்கும் குறையும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு தொற்று வந்ததுன்னா அதிகபட்சம் 14 நாள் வரைக்கும் அதனோட இன்குபேஷன் பீரியட், அது மேக்சிமம், அதுக்குள்ளே அவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஊரடங்குக்கு முன்னாடி அவருக்கு தொற்று வந்திருந்ததுன்னா இன்றைக்குள்ளே அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ நாளையிலேருந்து அது குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அதே சமயம் இந்த ஊரடங்கை வந்து இந்த 14 நாள் மக்கள் வந்து முழுமையாக கடைப்பிடிக்கலை அப்படின்றது தாங்க உண்மை. முதலமைச்சர் கூட சொல்லியிருக்காரு, இது என்னவோ விடுமுறைன்னு நினச்சிட்டு எல்லாரும் சுற்றிருந்தாங்க அப்படின்னு. அது நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். இப்போவும் வந்து அந்த மாஸ்க் போடுறது, சமூக இடைவெளி அப்படின்றத நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஏன்னோ எனக்கு எதுவும் வராது, இல்லை வந்தாலும் நான் சமாளிச்சுக்க முடியும், என் உடம்பு அப்படி ஆகும் அப்படின்ற ஒரு தவறான நம்பிக்கை பல பேர்கிட்ட இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக இளைஞர்கள்கிட்ட ஜாகிரதையாக இருக்க வேண்டியது முக்கியம். நான் பலசாலி அப்படின்னா வைரஸுக்கு முன்னாடி யாருமே அந்த மாதிரிலாம் சொல்லிக்க முடியாதுங்க. பாதுகாப்பாக இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மளிகை கடை காய்கறி கடை இதை மூடினது நாளையிலிருந்து அப்படின்றது வந்து இன்னொரு ஒரு சிக்கலை உண்டாக்கியிருக்குங்க. என்னென்னா நேற்றுக்கு வந்து ஆக்சுவலாக காலையில் 6லேருந்து 10 மணி வரைக்கும் தான் கடைகள் இருக்கணும், ஆனால் வந்து 9 மணி வரைக்கும் அப்படின்ற அறிவிப்பு தாமதமாக தான் வந்தது. அதுலேயே ஒரு குழப்பம், இன்றைக்கி திறக்கலாமா இல்லையா அப்படின்னு. பட் சில இடங்களில் அது திறந்து வச்சுருந்தாங்க, மக்கள் போய் வாங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் கூட்டம் இன்றைக்கும் பல கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது.
இதில் வந்து மக்களை குறை சொல்லவும் முடியாது. ஏன்னா ஒரு வாரம் கடை இல்லை அப்படின் போது வாங்கி வச்சுக்க வேண்டிய கட்டாயம். ஆனால் அதே சமயத்தில் நேற்று வரைக்கும் 10 ரூபா 20 ரூபாய்க்கு வித்த தக்காளி இன்றைக்கி 60 ரூபா 70 ரூபாய்க்கு விற்குது. எல்லா காய்கறியும் வந்து 100 ரூபா அப்படின்னு கோயம்பேடில் வந்து விலை குறைவாக இருக்குங்க. ஆனால் வெளியிடங்களில் வாங்கும்போது விலை அதிகமாக இருக்குங்க. வாங்கிறதும் மக்கள் தான், விற்கிறதும் மக்கள் தான், இதில் யாரை குறை சொல்கிறது? அதுலேயும் நாளையிலிருந்து விற்கவே முடியாது அப்படின்ற நிலைமையில் இன்றைக்கி அதிகமான விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னா சரியில்லைங்க. அது அடுத்தது, எல்லாராலையும் ஒரு வாரத்துக்கான காய்கறிகளை வாங்கி வச்சுக்க முடியுமா? இதுதாங்க ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அப்படியே காய்கறியை வாங்கி வச்சாலும் ஃப்ரிட்ஜில் வச்சா ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும் ஒரு வாரம். தக்காளி இது இல்லாமல் நம்ம வீட்டில் சமையல் இருக்காது. அந்த தக்காளியை இந்த அடிக்கிற வெயிலில் வெளில வச்சுருந்தோன்னா ஒரு வாரத்துக்கு தாக்கு பிடிக்குமாங்க. எத்தனை பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறி இதை மொட்டு மொத்தமாக வாங்க முடியாத அளவுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்றைக்கி அவங்கள நினச்சாதாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே 2 வாரங்கள் வேலைக்கு போக முடியல, தொழில் பண்ண முடியல, வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருந்தாங்க. அதில் இன்னும் ஒரு வாரம் எந்த கடைகளும் கூட கிடையாது, ஒரு வாரத்துக்கு ஒட்டுக்காக வாங்கி வச்சுக்கணும் அப்படின்போது அவங்க நிலைமை நிஜமாகவே பரிதாபத்துக்குரியதாக தான் இருக்குது. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும், அரசாங்கம் என்ன பண்ண முடியும், அதுதான் முக்கியம். இது அறுவை சிகிச்சை தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அறுவை சிகிச்சை அப்படின்னாலும் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு தாங்க பண்ணணும். அது இல்லாமல் நீங்கள் கத்தியை வச்சு அறுத்தீங்கன்னா தாங்க முடியாது. இப்போது இன்னும் ஒரு வாரத்தில் எல்லோரும் வாடகை கொடுத்தானோ, ஒவ்வொருத்தரோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வாடகை அப்படின்றது ஒரு பெரிய செலவுங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற செலவுகளெல்லாம். பல பேர் வந்து வேலைக்கு போக முடியாமல், தொழில் பண்ண முடியாமல், குறிப்பாக இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, டாக்ஸி ஓட்டுறவங்க, தினக்கூலி தொழிலாளர்கள் இவங்கள்லாம் வந்து 3 வாரம் வெளில போகலன்னும் போது அவங்க வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க, எப்படி வாடகை கட்டுவாங்க, இதில் இந்த கரண்ட்டு பில்லு வேறு கட்டணும் அப்படின்னு. இந்த நேரத்தில் நான் வந்து அரசியல் கட்சிகள், அரசாங்கம், நமது நண்பர்கள் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வேண்டுகோள், ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் 234 பேர் இருக்கீங்க, அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் 2வது வந்த எம்எல்ஏக்கள் அப்படின்னு பெரிய கட்சிகள் இருக்கீங்க தமிழ்நாட்டில், இந்த நேரத்தில் மக்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா அவங்களோட மனசில் ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிக்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் அப்படின்ற கட்டுப்பாடுகள் மக்களை பாதிக்காமல் இருக்கணும், அதனோட விளைவாக திமுக மேலே ஒரு வெறுப்பு வளராமல் இருக்கணும் அப்படின்னா கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க பகுதியில் இருக்க ஏழை எளிய மக்களுக்கு காய்கறிகள் கொடுக்கறது, அரிசி பருப்பு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணணுங்க. ஒரு ரஃபாக ஒரு கணக்கு சொல்கிறேன். ஒரு தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுமாராக 300,000 பேர் இருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் அப்படின்னா 60,000 குடும்பங்கள் ஒரு தொகுதிக்கு. அதில் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25% அப்படி வச்சா கூட 15,000 குடும்பங்கள். ஒரு குடும்பத்துக்கு 200 ரூபா அப்படின்னு வச்சா கூட 30 லட்சம் ரூபாங்க. இது வந்து ஒரு கட்சியால் செலவு பண்ண முடியாதா ஒரு தொகுதிக்கு? தேர்தல் நேரத்தில் எவ்வளோ செலவு பண்ணோம், எத்தனை 100 கோடிகள் இங்கே ரெய்டில் பிடிச்சாங்க தேர்தலுக்கு முன்னாடி. அப்போது ஒரு தொகுதிக்கு 30 லட்சம் ரூபா அப்படின்றது வந்து ஒரு கட்சிக்கு பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதுவும் இப்போது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி திமுக அதிமுக இந்த 2 கட்சிகள்லேயும் தேர்தலில் போட்டியிட்டவங்களுக்கும் ஜெயித்தவங்களுக்கும் 30 லட்சம் ரூபா அப்படின்றது ஒரு பெரிய தொகையாக இருக்காதுன்றது தான் நான் நினைக்கிறேன். இது வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியலை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் அவங்கவுங்க கட்சியை சேர்ந்த ஏழை மக்களுக்காகவாது ஏதாவது பண்ணணுங்க. இதில் வந்து யார் உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க, தினக்கூலி தொழிலாளர்கள் அப்படின்றதெல்லாம் வந்து திமுக அதிமுக 2 கட்சியிலையும் நல்லா தெரியும். ஏன்னா இவங்க 2 கட்சிகளுமே தமிழ்நாட்டோட சந்து போந்துலலாம் நிர்வாகிகள் இருக்கிற ஒரு கட்சி, ரெண்டுமே கேடர் பேஸ்டு கட்சி. அந்த ஒவ்வொரு பகுதியில் இருக்க நிர்வாகியை கூப்பிட்டிங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார், எந்தெந்த வீட்டில் யார் யார் இருக்கான், யார் யார் என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் அப்படியே மனப்பாடமாக சொல்லுவாங்க. அதில் இந்த கட்சிக்காரன் யார், அந்த கட்சிக்காரன் யார், நமக்கு ஓட்டு போடுறவங்க யார், நமக்கு ஓட்டே போட மாட்டேன்றாங்க யார், இது முதற்கொண்டு எல்லாருமே சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாரும் செய்ய முடியலையா, அட்லீஸ்ட் உங்கள் கட்சிக்காரங்களுக்காவது ஏதாவது பண்ணுங்கள். கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த நேரத்தில் போய் உதவி பண்ணுங்கள். ஒரு 2 கிலோ 3 கிலோ அரிசி, கொஞ்சம் பருப்பு, கொஞ்சம் காய்கறிகள், கொஞ்சம் எண்ணெய், ஒரு 200 ரூபா ஆகுங்க. ஒரு பேக் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு வீடுகளில் கொடுங்க. தயவு செஞ்சு நான் நிர்வாகியோட வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கும்பலை சேர்த்துறாதீங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் தனித்தனியாக கொண்டு போய் கொடுங்க. ஒரு வண்டியை வச்சுக்கோங்க, பேக் பண்ணிக்கோங்க, டக்கு டக்குன்னு கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டே இருங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா,
இந்த தேர்தலில் அதிமுக தோற்று இருந்தாலும் ஆட்சி வாய்ப்பை இழந்திருந்தாலும் இது வந்து மிகவும் கௌரவமான தோல்வி. அப்படி ஒன்றும் படுதோல்வியெல்லாம் கிடையாதுங்க. ஓட்டு வித்தியாசம்ன்றது ரொம்பவே குறைஞ்ச வித்தியாசத்தில் தான் தோத்துருக்கீங்க. அதனால் அந்த மக்கள் மனசில் அந்த இழந்த நம்பிக்கையை மீண்டும் பிடிக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு அருமையான வாய்ப்பு. பாருங்கள், நாங்கள் இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணோம், அதே மாதிரி நாங்கள் ஆட்சியில் இல்லாட்டாலும் நாங்கள் மக்களுக்கு பண்ணுவோம் அப்படின்னு செஞ்சு காமிக்கிறதுக்கு இது ஒரு சரியான சான்ஸுங்க. ஒரு தொகுதிக்கு 30 லட்சம் ரூபா, இது செலவு பண்ண முடியாதா? கட்சி நிர்வாகிகளால் தாராளமாக பண்ணலாங்க. இதை பண்ணுங்க, மக்கள் மனசில் இடம் போடுங்க. ஏன்னா 3 வருஷத்தில் பாராளுமன்ற தேர்தல் வருது. அடுத்து வரப்போகிற பாராளுமன்ற தேர்தல் வந்து பாஜக காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, திமுக அதிமுகவுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அதனால் அதை மனசில் வச்சுட்டாது, தேர்தல் நேரத்தில் பண்ணுற செலவுகளை இப்போ கொஞ்சம் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் இந்த அளவுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த நேரத்தில் எந்த கட்சி மக்களுக்கு உதவி பண்ணாலும் அவங்க மனசில் நிரந்தரமாக ஒரு இடம் பிடிக்க முடியும், அதில் வந்து சந்தேகமே கிடையாது. எல்லா கட்சிகள்கிட்டையும் பணம் இருக்குங்க, இல்லைன்னா சொல்ல முடியும். ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட மட்டும் இருக்காதான்னா, எங்கள் 5 கோடி 10 கோடி வாங்கினாங்கல்ல, அவ்வளோ சீக்கிரமாக செலவு பண்ணிட்டு இருக்க போகிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அடுத்ததா, அரசாங்கத்துக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, இது வந்து நான் அடிமட்டத்தில் பல பேரோட பேசி அவங்க மூலமாக உருவாகின ஒரு கருத்துங்க. இது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னும் 1 வாரத்தில் வாடகை கட்டியானமே, கிட்டத்தட்ட 3 வாரமாக தொழிலுக்கு போகல, நான் எங்கே போவேன் வாடகை கட்டுறதுக்கு, சோத்துக்கே கஷ்டப்பட்டுனுக்கிறேன், நான் வாடகை கட்டணுமே அப்படின்றது தான் எல்லார் முன்னாடியும் இருக்க ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதனால் அரசாங்கம் வந்து ஒரு அறிக்கை கொடுக்கணும், இந்த மாதம் வாடகையை நீங்கள் கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடாது, அவங்கள காலி பண்ணக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுக்கணுங்க. அப்போ தான் வந்து இது கொஞ்சம் உறுதியாக செயல்படுத்த முடியும். சில பேர் சொல்லலாம், எங்க நான் வந்து இப்போ வாடகை வாங்கி தான் நான் வந்து இஎம்ஐ கட்டுறேன், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு, அதுக்கு நான் அப்புறம் வரேன். அடுத்தது இந்த அம்மா உணவகங்கள், அதில் வந்து நீங்கள் விலையில்லா உணவுன்னு சொல்லுங்கள், இல்லை இலவச உணவுன்னு சொல்லுங்கள், எப்படி வேணால் சொல்லுங்கள், அங்கே வந்து சாப்பிட்றவங்க இருந்து காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க, இல்லை என்கிட்ட காசு இல்லைன்றப்பாங்களா பரவாயில்ல சாப்பிட்டு மட்டும் போப்பா அப்படின்னு குறைந்தபட்சம் காலையில் 6 மணியிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் தொடர்ந்து இயங்கணும். அடுத்தது இப்போ இருக்கிற அம்மா உணவகங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஒரு மொபைல் கேன்டீன் மாதிரி தயாரித்து பல இடங்களுக்கும் கொண்டு போயிட்டு இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க, சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறவங்க வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு தமிழகம் எங்கும் அனுப்பினாங்க. இதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம ஏற்றுட்டு தான் ஆனோம். மக்கள் மனசில் வெறுப்பு அப்படின்றது உருவாகிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாதுங்க, டக்குன்னு வந்துடும். இந்த 1 வார கட்டுப்பாடுகளில் வந்து பசியில் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அந்த வெறுப்பு வந்து பெருந்தியாக மாறிவிடும். அதனால் அதை தவிர்க்கணும் அப்படின்னா திமுக அரசாங்கம் இதை நிச்சயமாக செஞ்சாகணும். அடுத்தது இந்த இஎம்ஐ கிரெடிட் கார்டு, இது வந்து மாநில அரசு முடிவெடுக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உடனடியாக மத்திய அரசாங்கத்தோட பேசி, நீங்கள் நாடு முழுக்க செய்வீங்களோ என்னவோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் முன்ன பண்ண மாதிரி அந்த இஎம்ஐயை டெஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் வங்கிகளுக்கு அறிவுரை கொடுக்கணும், அதே மாதிரி பீனல் இன்ட்ரெஸ்ட் போடக்கூடாது அப்படின்னு நடவடிக்கை எடுக்கணுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நடவடிக்கை. அடுத்தது இந்த பள்ளிகளில் அட்மிஷன், அது எப்போ பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா மற்ற வகுப்புகள்லாம் வந்து ஆல் பாஸ் போட்டுட்டாங்க. இதை வந்து கொஞ்சம் தள்ளி போடணுங்க. நீங்கள் வந்து நாங்கள் 8லேருந்து 9 இல்லை 9லேருந்து 10 போகிறோம், அதனால் அவங்க வந்து புதுசாக ஃபீஸ் கட்டணும், புத்தகம் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும். அடுத்த முக்கியமான கோரிக்கை வந்து மின்சார கட்டணம்ங்க, இதை வந்து உடனடியாக கலெக்ஷன் பண்ணதை நிறுத்தி வைக்கணும். கட்ட முடிஞ்சவங்க கட்டட்டும், அதை வேணான்னு சொல்லலை, ஆனால் முடியாதவங்க அந்த மின்சார கட்டணத்தை கட்ட முடியலை அப்படின்னும் போது அவங்க வந்து ஃபியூஸ் பிடுங்கிறது இல்லை கரண்ட் கனெக்ஷனை கட் பண்ணுறது அப்படின்ற நடவடிக்கைகள் எல்லாம் வந்து உடனடியாக நிறுத்தணும். ஏற்கனவே இந்த அட்வான்ஸ் தொகை அப்படின்லாம் ஒரு பேச்சு வந்தது, இப்போ வந்து அந்த மின் கட்டணத்தை வந்து உபயோகிப்பவர்களே கால்குலேட் பண்ணிக்கலாம், அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், இமெயிலில் அனுப்பலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் எத்தனை பேரால் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் வாட்ஸ்அப் பண்ணி இல்லை இமெயில் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? ரெண்டாவது, அப்படியே நான் இமெயில் பண்ணாலுமே கட்டுறதுக்கு கையில் காசு வேணும்ல? சரி, இன்றைக்கி பெரும்பாலானவர்கிட்ட வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, அதனால் அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம் அப்படின்னு சுலபமாக சொல்லலாம், வாட்ஸ்அப் பண்ணலாங்க, ஆனால் காசுக்கு எங்கே போகிறது? அதனால் உடனடியாக இந்த மின் கட்டண பாக்கி அப்படின்றத வந்து கொஞ்சம் தள்ளி போடணுங்க. வங்கிகளை வந்து நம்ம இஎம்ஐயை தள்ளி போடு, அந்த வட்டியை யார் ஏற்றுக்கிறது அப்படின்லாம் பெருசாக பேசியிருந்தோம், ஆனால் அரசாங்கமே வந்து மின் கட்டணத்தை நாங்கள் தள்ளி வைக்க மாட்டோம் அப்படின்றது சரியில்லையே. அப்போ தனியார் வங்கிகளுக்கு நம்ம சொல்லும்போது அரசாங்கம் வந்து ஒரு முன்மாதிரியாக நடக்கணும் இல்லையா? அதனால் உடனடியாக இந்த மின் கட்டண வசூல் அப்படின்றத நிறுத்தி வைக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், முடிஞ்சவங்க கட்டட்டும்,
அதை வேணான்னு சொல்லலை. யாரும் ஓடி போயிட போகிறது கிடையாது. அப்படியே வீட்டை விட்டு ஓடி போனாலும் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதனால் மின்கட்டண பாக்கி வசூல் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த நேரத்தில் இந்த மின்கட்டண வசூலை வந்து அரசாங்கம் நிறுத்தி வைக்க வேண்டும். இது வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை. அடுத்தது இந்த இன்னொரு 2000 ரூபாய் தரப்போகிறதா சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அதை வந்து ரேஷன் கார்டு ஹோல்டரோட அக்கௌண்ட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. மறுபடியும் எல்லாரையும் கும்பலாக கூட்டிகிட்டு வந்து ரேஷன் கடையில் நிற்க வச்சு கூட்டத்தை உருவாக்க வேண்டாம். ஏற்கனவே இந்த சனி ஞாயிறு பஸ்கள் ஓடும் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் ஒரு கூட்டம் ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன தான் வந்து சொன்னாலும் மக்கள் கேட்கறது இல்லை. இதுதான் நிஜம், நமக்கு தெரியுது. இன்னைக்கு திங்கக்கிழமையிலேருந்து கடுமையான கட்டுப்பாடுகள் அப்படின்னோடனே சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லையும் கும்பல். அவங்களையும் குறை சொல்ல முடியாது, ஒரு வாரத்துக்கு தேவையான சாமான் வாங்கி வைக்கணும் இல்லையா. ஆனால் அதுக்கும் கொஞ்சம் சமூக இடைவெளி வேணும். எங்க சாயங்காலம் வரைக்கும் ராத்திரி 9 மணி வரைக்கும் கடை வச்சிருக்காங்க, போய் வாங்கிக்கலாமா, தீந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இதில் நான் குறை சொல்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசதி வாய்ப்பு இருக்கவங்க, இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணக்கூடிய சக்தி உள்ளவர்கள், இவங்கெல்லாமும் போயிட்டு கடையில் உழறதுன்றதை என்னால் பொறுத்துக்க முடியலைங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிறதுக்கு வசதி இருக்குது, கிரெடிட் கார்டில் பே பண்ணுறதுக்கு உனக்கு திறமை இருக்குது அப்படின்போது எதுக்கு போய் கடையில் போய் உழணும்? அந்த இ காமர்ஸ் போர்ட்டெல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து டெலிவரி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏங்க இவங்களும் போய் கடையில் கும்பலை உண்டாக்கணும்? ஏதோ இல்லாதவங்க, அதுக்கான வசதி இல்லாதவங்க, அவங்க ஏதோ வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா இவங்களும் போய் உழறதுனால தான் கடையில் வந்து விலையேற்றி வைக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் தானே பிரச்சனை அது. அதனால் தயவு செஞ்சு எங்கேயுமே வந்து கூட்டத்தை கூட விடாதீர்கள். அதுக்கு ஒரு முக்கியமான இடம் அந்த ரேஷன் கடையாக இருக்கும். அந்த 2000 ரூபா வாங்குறதுக்கு தயவு செஞ்சு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணாதவங்க மட்டும் நேராக வந்து வாங்கினா போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வீடு வீடாக டோக்கன் கொடுக்கறதோ இல்லை ஒரு நாளைக்கு எத்தனை பேருன்றதோ இந்த பிரச்சனையெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே செகண்டில் தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி பயனாளர்களுக்கு பணம் போய் சேர்ந்துரு போகுது. அப்புறம் என்னங்க பிரச்சனை? இன்றைக்கி வந்து ரேஷன் கார்டில் வந்து கேஸ் கனெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்ற தகவல் இருக்குது. கேஸ் கனெக்ஷன் இருக்க அத்தனை பேருக்கும் வந்து டிபிடியில் வந்து அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கு. அட்லீஸ்ட் அவங்களுக்கு மட்டுமாவது வந்து பணத்தை போட்டாச்சுன்னா மீதி இருக்கவங்க மட்டும் வந்து வாங்கிட்டு போகாமல் கூட்டத்தை பெரிய அளவில் குறைக்கலாம் இல்லையா. அதனால் தயவு செஞ்சு இந்த ஒரு நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்கணும். அதே மாதிரி நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போயிருந்தேங்க. நான் வந்து வாரத்துக்கு 1 நாள் மட்டும்தான், ரொம்ப அத்தியாவசியம்னா மட்டும்தான் போவேன், மீதியெல்லாம் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுவேன். அப்போது கடைக்கு வாசலில் 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க, 2 பெண்கள். 2 பேருக்கும் கையில் ஒரு சின்ன குழந்தை, பக்கத்தில் ஒரு 5 வயசு பொண்ணு. அவங்கள பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரி தெரியலங்க. நான் வண்டியை நிறுத்தும்போது அப்படியே தயங்கி தயங்கி அப்படியே பார்த்துருந்தாங்க. நான் ஸ்டாண்டு போட்டுட்டு திரும்பினோடனே ஏதாவது கொடுங்கோ அப்படின்னாங்க. எனக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல, சரிட்டு கையில் இருந்த கொஞ்சம் காசு எடுத்து கொடுத்தேன். உடனே அவங்க சொன்னாங்க, ஏதாவது அரிசியாக வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அப்போ தான் அந்த கஷ்டம் எனக்கு புரிஞ்சுது. அவங்க வந்து ரெகுலர் பிச்சைக்காரங்க கிடையாது, அவங்க கணவருக்கு தொழில் இல்லையா, அதனால் காசு இல்லை அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் வந்து சரி இந்த மாதிரி கடைகளுக்கு வரவங்கக்கிட்ட கேட்டால் ஏதோ அரிசி பருப்பாவது வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் வந்திருக்காங்க. நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயங்க அது. அப்புறம் ஏதோ என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வந்தேன். நான் நண்பர்களுக்கு நான் கேட்குற ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு, இதில் வந்து வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண்கள், இவங்களை பல வீடுகளில் நிறுத்திட்டாங்க. ஆனால் நீ தான் வேலைக்கு வரல, எதுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிச்சுட்ருக்காங்க. இதை பாருங்கள், நமக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் வந்து ஒரு சம்பளம் அப்படின்னு ஒன்று இருக்கோ, தயவு செஞ்சு இந்த பணிப்பெண்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை நிறுத்தாதீங்க. வேணும்னா அவங்க மறுபடியும் வேலைக்கு வரும்போது 1-2 மடங்காக வேலை வாங்கிக்கங்க. ஆனால் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் அவங்களோட சம்பளத்தை நிறுத்தாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யாரெல்லாம் தினக்கூலி தொழிலாளர்கள் இல்லை வசதி இல்லாதவங்க அப்படின்னு இருக்கோ, உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். சார் என்னால் வந்து நேராக வெளில போய் பண்ண முடியாது, எனக்கு அப்படி யாரும் தெரியாது அப்படின்றீங்களா? இந்த மாதிரியான உதவிகளை செய்வதற்கே நிறைய நிறுவனங்கள் இருக்குங்க, நிறைய தனிநபர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஊடகங்கள்லாம் நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு பணத்தை அனுப்புங்க, அட்லீஸ்ட் அவங்களாவது செய்யட்டும். இந்த இக்கட்டான காலகட்டத்திலேயாவது இந்த சமுதாயம் அப்படின்றது இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நாமெல்லாம் ஒன்று அப்படின்றத நிரூபிச்சோம் அப்படின்றத நாளைக்கு வரலாறு சொல்லணும். அந்த வரலாறை நாம தான் எழுதணும். எழுதுவோமா? மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.